எஸ் பி பாலசுப்ரமணியம். ஒரு இந்திய திரைப்பட பாடகரான இவர் 6 முறை சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருது, 40,000 பாடல்களை பாடி கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தவர். பின்னணி குரல், நடிப்பு, இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் என பல திறமைகளை தன்னகத்தே கொண்ட மிகச்சிறந்த கலைஞராவார். இவர் பிறந்தது ஆந்திராவாக இருந்தாலும் எந்த மொழி பாடலை பாடினாலும் அந்த மொழிதான் இவரது தாய்மொழி போன்ற உணர்வினை ஏற்படுத்தும் திறமையை கொண்டவரும் கூட. அதோடு முறையாக கர்நாடக சங்கீதம் கற்காமலே சங்கராபரணம் என்னும் சங்கீத படத்தில் அத்தனை பாடல்களையும் பாடி அதற்காக தேசிய விருதையும் பெற்று சாதனை படைத்த இவரை சங்கீத உலகின் ஒரு சுயம்பு பாடகர் என்று கூட சொல்லலாம். இப்படி பல திறமைகளையும் பெருமைகளையும் கொண்ட எஸ்பிபி அவர்கள் தமிழ் சினிமாவில் அறிமுகமாக பிள்ளையார் சுழி போட்டதே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள்தான். சொல்லப்போனால் எம்ஜிஆர் அவர்களின் அறிமுகம் கிடைப்பதற்கு முன்பாகவே தெலுங்கில் சில பாடல்களை பாடி அதன் வழியாக கிடைத்த வாய்ப்பின் மூலமாக தமிழில் முதன் முதலாக மெலிசை மன்னர் எம்எஸ்பி அவர்களின் இசையில் ஹோட்டல் ரம்பா என்ற திரைப்படத்தில் எல்ஆர் ஈஸ்வரியோடு இணைந்து அத்தானோடு இப்படி இருந்து எத்தனை நாளாச்சு என்ற பாடலைத்தான் முதலில் பாடியுள்ளார். ஆனால் எதிர்பாராத விதமாக அப்படம் வெளியாகாமல் போனதால் அடுத்ததாக சாந்தி நிலையம் படத்தில் வரும் இயற்கை எனும் இளைய கண்ணி என்ற பாடலையும் எம்எஸ்பி அவர்களின் இசையில் பாடினார். ஆனால் அதுவும் வெளிவர தாமதமாகவே இனி தமிழில் நம்மால் பாடவே முடியாது என்ற மனநிலையில் எஸ்பிபி அவர்கள் இருந்தபோதுதான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அடிமை பெண் திரைப்படத்தில் 1000 நிலவேவா என்ற மெகா ஹிட் பாடலை பாடும் வாய்ப்பு இசையமைப்பாளர் கேவி மகாதேவன் அவர்கள் மூலமாக எஸ்பிபி அவர்களை தேடி வந்துள்ளது. ஆனால் இந்த வாய்ப்பும் அவ்வளவு எளிமையாக அவருக்கு கிடைக்கவில்லை. டிஎம்எஸ் என்ற மகா கலைஞனின் வாழ்க்கையில் ஏற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் மக்கள் திலகம் என்ற ஒரு தனிநபரின் முயற்சியாலும் தான் இவரது குரலே முதன் முதலில் தமிழ் திரைக்கு வந்தது என்பது பலருக்கும் தெரியாத ஆச்சரியமான ஒன்று. அது எப்படி நடந்தேறியது? எப்போதுமே டிஎம்எஸ் குரலில் மட்டுமே பாடி வந்த எம்ஜிஆர் அவர்கள் புதியவரான எஸ்பிபியின் குரலில் பாட எப்படி ஒத்துக்கொண்டார்? அதே போல் எந்த ஒரு முடிவிலிருந்தும் பின்வாங்காமல் வேகம் காட்டும் எம்ஜிஆர் அவர்கள் எஸ்பிபிக்காக மட்டும் விட்டுக் கொடுத்து அவர் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்த நிகழ்ச்சியான தருணம் என்ன போன்ற பலருக்கும் தெரியாத எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த முதல் மாற்றம் குறித்த தகவல்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிப்பில் 1969 வெளிவந்த படம் அடிமை பெண். நகைச்சுவை நடிகர் சந்திரபாபுவும் எம்ஜிஆரும் கடைசியாக நடித்த படமும் இதுதான். இந்த படத்தில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இரண்டு வேடங்களில் நடித்து அன்று பலரையும் ஆச்சரியப்படுத்தியிருந்ததோடு எம்ஜிஆர் பிக்சர்ஸும் இயக்குநர் கே சங்கரும் அப்போதிருந்த தொழில்நுட்பத்தை கொண்டே பிரம்மாண்டமான முறையில் படத்தை உருவாக்கியிருந்த விதம் அன்று அனைவரையும் வியப்புக்கும் உள்ளாக்கியிருந்தது. அதிலும் குறிப்பாக எம்ஜிஆர் அடிமை பெண் படத்திற்கு முன் பல படங்களில் ராஜா வேடமேற்று நடித்திருந்தாலும் இந்த படத்தில்தான் முதன் முறையாக ஐரோப்பிய பாணியில் உடையணிந்து நடித்திருந்தார். அவரது கட்டுமஸ்தான புஜங்களும் புடைத்த மார்புகளும் உருண்டு திரண்ட தொடைகளும் தெரியும்படியான அவரது அந்த தோற்றம் 52 வயதிலும் அவர் அனைவரும் ரசிக்கும் அழகனாக இருந்தார் என்பதை காட்டியது. இப்படி பல வித்தியாசமான முயற்சிகளுடன் உருவாகி வெளிவந்த இப்படத்தின் பாடல்களுக்கு கேவி மகாதேவன் அவர்கள் இசையமைத்திருந்ததோடு வழக்கம் போல படத்தில் எம்ஜிஆர் பாடிய அனைத்து பாடல்களுமே டிஎம்எஸ் அவர்களின் குரலில்தான் ஒலித்தது, ஒரே ஒரு பாடலை தவிர. அதுதான் 1000 நிலவேவா பாடல். இந்த பாடல் அவரது குரலில் ஒலிக்காமல் போனதற்கு காரணமே டிஎம்எஸ் வீட்டில் நடந்த திருமண நிகழ்வுதான். அந்த சமயம் மூத்த மகள் சித்திரலேகாவிற்கும் அடுத்தவளான சந்திரிகாவிற்கும் திருமணம் செய்ய நினைத்து பல வரன்களின் ஜாதகங்களுடன் சத்ய சாய்பாபாவிடம் சென்ற டிஎம்எஸ் அவர்கள் அவரது சொல்லுக்கு மறுபேச்சு பேசாமல் ஏஆர் ஜெயராமன், எஸ்கே பாலகுமார் என்ற இரண்டு வரன்களை தேர்ந்தெடுத்து விரைவில் திருமணம் நடத்தி வைக்க முடிவு செய்தார். மதுரையில் நடக்கவிருந்த திருமணத்திற்கு நாள் குறித்து ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் ஏகப்பட்ட பின்னணி பாடல்களை பாடிவிட்டு மிகுந்த பரபரப்புடன் சவுந்தரராஜன் மதுரைக்கு கிளம்பிக் கொண்டிருந்த நேரம் எம்ஜிஆர் அலுவலகத்திலிருந்து அழைப்பு வந்துள்ளது. தன்னுடைய நெருக்கடியை சொன்ன சவுந்தரராஜன் அவர்களிடம் சிறிது நேரத்தில் எம்ஜிஆர் அவர்களே தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அடிமை பெண் படத்துக்காக பாடல் பதிவு ஒன்று செய்யணும், உடனே வந்து பாடிவிட்டு போங்க என்று அவர் சொல்ல உடனே சவுந்தரராஜன் தன் நிலையை விளக்கியதோடு, நான் இப்போ இங்கே பாடினாலும் என் மனசெல்லாம் அங்கேதான் இருக்கும், நான் வந்து அப்புறமா பாடுறேன் என்று கெஞ்சலாக கேட்டுள்ளார். ஆனால் எம்ஜிஆர் விடுவதாக இல்லை, தொடர்ந்து நீங்கள் தான் வந்து பாடியாகணும் என்று அழுத்தம் கொடுத்த போதும் முழு ஈடுபாடு இல்லாமல் பாடி பழக்கம் இல்லாததால் டிஎம்எஸ் அவர்கள் ஒத்துக்கொள்ளவே இல்லையாம். காரணம், திருமண ஏற்பாடுகளை தள்ளி போட முடியாத அளவுக்கு சாத்தியமில்லாத நிர்பந்தம் அவருக்கு இருந்ததே ஆகும். அதனால் சவுந்தரராஜன் அவர்கள் இப்போதைக்கு வேறு யாரையாவது வைத்து பாட வச்சிடுங்க, நான் வந்து டிராக் எடுத்துக்கிறேன் என்று சொல்ல, அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியதில்லை, எங்களுக்கு தெரியும் என எம்ஜிஆர் கொஞ்சம் காட்டமாகவே பதிலளித்துள்ளார்.
இதனால் எம்ஜிஆர் ஏதோ முடிவுக்கு வந்துவிட்டார் என்பதை உணர்ந்த சவுந்தரராஜன் அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் திருமண வேலைகளை கவனிக்க துவங்கினார். இந்த சமயத்தில் தான் இளம் பாடகராக வளர்ந்து வந்த எஸ்பி பாலசுப்பிரமணியத்தை பாட வைப்பது என்று கே வி மகாதேவனுடன் பேசி எம்ஜிஆர் அவர்கள் முடிவு செய்தாராம். இந்த செய்தியை பத்திரிகையில் படித்த பிறகுதான் டி எம் சவுந்தரராஜன் அவர்களே தெரிந்து கொண்டாராம். ஆனால் இந்த ஆயிரம் நிலவேவா பாடல் விஷயத்தில் தன்னுடன் நீண்டகாலம் பயணித்து வந்த டி எம் எஸ் அவர்களுக்கு விட்டுக் கொடுக்காத எம்ஜிஆர் அவர்கள் புதியவரான எஸ்பிவிக்காக 2 மாதங்கள் விட்டுக் கொடுத்து அவரது வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்களித்துள்ளார். ஆம், அந்த பாடலை எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் தான் பாட வேண்டும் என எம்ஜிஆர் அவர்கள் முடிவு செய்து ரெக்கார்டிங் செய்ய தயாராக இருந்த நாளன்று திடீரென எஸ்பிபிக்கு நல்ல காய்ச்சல் ஜுரம் வந்துவிட்டது. இதனால் அவரை பிக்கப் செய்ய வந்திருந்த கார் யாரும் இல்லாமல் திரும்பி வந்துள்ளது. பிறகு எஸ்பிபியின் உடல்நிலை குறித்த விஷயத்தை புரிந்து கொண்ட மக்கள் திலகம் அவர்கள் ரெக்கார்டிங்கை ரத்து செய்ததோடு அந்த பாடலை மீண்டும் பதிவு செய்யாமலே விட்டுவிட்டாராம். இந்த விவரம் எல்லாம் தெரியாத எஸ்பிபி அவர்களோ தனக்கு பதிலாக வேறு யாரோ ஒருவர் அந்த பாட்டை பாடியிருப்பார் என்றுதான் நினைத்திருந்தாராம். 2 மாதத்திற்கு பிறகு மீண்டும் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் கார் எஸ்பிபியின் வீட்டின் முன்பு வந்து நின்று அவரை அழைத்த போதுதான் அந்த அதிர்ச்சி கலந்த உண்மையே அவருக்கு தெரிய வந்துள்ளது. துவக்கத்தில் இதை எஸ்பிபி அவர்களால் நம்பவே முடியவில்லையாம். காரணம், தன்னை போல பிரபலமாகாத ஒரு பாடகனுக்காக எம்ஜிஆர் பிக்சர்ஸ் போன்ற ஒரு பெரிய நிறுவனம் 2 மாதங்கள் காத்திருப்பார்கள் என்பதை நம்ப முடியாத மனநிலைதான். பிறகு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவிற்கு சென்று அந்த பாடலை சிறப்பாகவே பாடி முடித்த எஸ்பிபி அவர்கள் மக்கள் திலகத்தை சந்தித்து நன்றி தெரிவித்துள்ளார். அப்பொழுது தனக்காக 2 மாதங்கள் காத்திருந்ததற்கான காரணத்தை தயக்கத்துடனேயே கேட்ட அவரிடம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், தம்பி, என் படத்தில் பாட போறீங்கன்னு நீங்க எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பீங்க. உங்க நண்பர்கள் இந்த படத்தில் உங்க பாடலை ஆவலோடு எதிர்பார்த்திருப்பாங்க. உங்களுக்கு பதிலாக வேறு ஒருவரை பாட வைத்து உங்களையும் உங்கள் நண்பர்களையும் ஏமாற்ற எனக்கு விருப்பம் இல்லை. அதனால்தான் உங்களுக்காக இந்த பாட்டு காத்திருந்தது என்று கூறி நெகிழ வைத்தாராம். முன்பு இந்த பாடலுக்காக கல்யாண ஏற்பாடுகளை தள்ளி போட்டுவிட்டு வா என்று டி எம் எஸ் ஐ நிர்பந்தப்படுத்திய எம்ஜிஆரே எஸ்பிபியின் காய்ச்சல் முழுமையாக தீரும் வரை காத்திருந்து இந்த பாடலை பதிவு செய்த தகவல் அன்று தீயாய் பரவி மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. எப்படியோ தமிழ்நாட்டில் ஒரு நல்ல பின்னணி பாடகன் வருவதற்கு எம்ஜிஆர் காரணமானார் என்று டி எம் எஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் பதிலளித்து மனதை தேற்றிக் கொண்டாலும், உழைப்பு உயர்வை கொடுக்கும், நல்ல நேரம் இருந்தால் உழைப்புக்கேற்ற பலனாக பெயரும் புகழும் கிடைக்கும், உண்மையான திறமை இருந்தால்தான் உயர்ந்த நிலையை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்ற சொல்லிற்கேற்ப பல சாதனைகளை எதிர்காலத்தில் நிகழ்த்தி காட்டி இன்று எஸ்பிபி அவர்கள் தமிழ் திரைப்பட வரலாற்றில் ஒரு வைரமாய் மிளர்ந்து வருகிறார். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க.